2024 உச்சத்தை தொட்டது இலங்கை சுற்றுலாத்துறை. வரலாறு காணாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை. தொடர்ந்தும் 3வது மாதமாக இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை கடந்துள்ளது. அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் மாத்திரம் 2,18,350 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2023 1,639 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் சுற்றுலா பயணிகளின் வருகை சுமார் 100% அதிகரித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 2,08,253 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதத்தில் சுற்றுலாத்துறையினூடாக 342 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது 2020 ஜனவரி மாதத்துக்கு பின்னர் பதிவான மாதமொன்றின் அதிகூடிய வருவாய் என இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 2,10,352 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் 269 மில்லியன் அமெரிக்க டாலர் சுற்றுலாத்துறையினூடாக வருமானமாக ஈட்டப்பட்டிருந்தது. Like this video, like, share. Don't forget subscribe. Press the bell icon.